எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த குட் நோட்டோட நம்ம வீடியோக்குள்ள போலாம். சூப்பரான வீடியோக்கு வந்திருக்கேன். எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா நான் எஸ்பெஷலிக்கு வந்திருக்கேன். எதுக்கு எஸ்பெஷலி வந்தா பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ற வேலை இருக்குது. அதனால ஷாப்பிங் வந்திருந்தோம். சோ அப்புறமா எங்களுக்கு வந்து ரொம்ப மியோ மியோ சொல்லிட்டா சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மேல ஃபுட் கோர்ட் போனோம். ஃபுட் கோர்ட்ல போய் பார்த்தா வெள்ள வேற லெவல்ல இருந்தது. எங்க பட்ஜெட்டுக்கு மீறி இருந்தது. சோ எங்களால அவ்வளவு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க ஈய வெளியே வந்து ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வேற லெவல்ல இருந்தது. ராயல் சாண்ட்விச் ஷாப்னு. ஸோ இங்கே அப்படியே படக்குன்னு ஓடி வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஐட்டம்ஸ்லேருந்து ஃப்ராங்கிலேருந்து எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ வாங்க உங்கள் ஷாப்புக்குள்ளே போய்ட்டு உங்கள் ஷாப் எப்படி இருக்குது எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்கக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலோட பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இவங்க கடையில் என்ன ஃபேமஸ் நம்ம கேட்டுடையோ அவங்க சொன்னது வந்து ஃப்ராங்கி தான். ஸோ இங்கே சிக்கன் ஃப்ராங்கி ரொம்ப ஃபேமஸ் சொல்லி இந்த பையா நம்மளுக்கு ரெஃபர் பண்ணாங்க. வாங்க அவங்க இந்த சிக்கன் ஃப்ராங்கி எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எல்லாம் பார்க்கலாம். ஹாய், யா வேலை செய்யணும் குமாரே? அப்பளே எது ரொம்ப ஃபேமஸ் இங்க? சிக்கன் மலாய், சீஸ் மலாய் சிக்கன் ஃபேமஸ். ஓகே, பனீர் ஃப்ராங்கி ஃபேமஸ், எல்லாமே ஃபேமஸ். என்ன குழப்பம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நேயர்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன பண்ண போறீங்க? என்னங்க இது, ஜோதிக்க மாதிரி எவ்வளவு எண்ணெய் ஊத்துறாரு? நல்லா பாத்துக்கோங்க, நம்மளும் இதே மாதிரி இவ்வளவு எண்ணெய் ஊத்துறோம். இப்ப என்ன பண்றீங்க? அப்பாடா புடிச்சிட்டாரு, எலுமிச்ச பழத்தை கையாலையும் உரிக்கிறாரு. என்னங்க, நான் அவனை ஹெல்ப் பண்ணட்டுமா? அவரே உரிச்சிட்டாரு, இப்ப என்ன பண்ண போறீங்க? பிராங்கி என் கையில வந்துச்சு. ஸோ இது என்ன பிராங்கி பார்த்தீங்கன்னா மலாய் சிக்கன் பிராங்கி. ஸோ அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ரேட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அண்ட் தென் வந்து பிராங்கி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நம்ம கண்ணுக்கு முழுக்கனா அப்படியே சுத சுத ஸ்டஃப் பண்ணி தராங்க. எதுவுமே வந்து லைக் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி குக் பண்ணினா கையில் தரல. அது நான் கிச்சன்லேயே போய் பார்த்தேன், ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தராங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த பிராங்கி பார்க்கையிலேயே. ஆனால் என்ன, ரொம்ப சூடாக தான் இருக்குது. நல்லாவே வந்து வெந்திருக்கு. அண்ட் தென் அந்த மலாய் சிக்கன் ஃப்ராங்கி நேமுக்கே தமிழ் ஃபுல்லாக மலாயாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு இதை சாப்பிட்றப்ப எப்படி தெரியுமா இருக்குது, சும்மா வேறு லெவலில் இருக்குது. நம்ம அப்படியே வேற ரெயினாக வேற இருக்கா, அப்படியே இந்த ஃப்ராங்கி அப்படியே வயிற்றுக்குள்ளே சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு நிஜமாலே வச்சுப்பா. ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த ஷாப்பில் வந்து நம்ம பானிபூரி ட்ரை பண்ண போகிறோம். எனக்கு பானிபூரினா ரொம்ப 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 இஷ்டம். ஸோ இப்போ பானிபூரி தான் ட்ரை பண்ண போகிறோம். ஒரு பிளேட் பானிபூரி கொடுப்போம். பானிபூரிக்கு வந்து கண்டிப்பாக சுண்டல் தேவை. ஸோ அந்த சுண்டலோட பானிபூரி சாப்பிட்டோம்னா பானிபூரி வந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃப்ராங்கியில் வந்து லைக் வெஜ் ஃப்ராங்கி அண்ட் தென் நான்வெஜ் ஃப்ராங்கி அண்ட் ரெண்டுமே ரொம்ப தரமாக ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவுமே பீக் ஆஃப் த ஏரியா நம்ம மவுண்ட் ரோட் ராயப்பேட்டாவில் வந்து
இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப் இருக்குன்னு கேட்கவே ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமா இருக்கு. நீங்க எஸ்பேஸ் அவெனுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸை மறக்காம விசிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இங்க அபோவ் 400 மேல சாப்பிட்டீங்கன்னா நம்ம சேனலோட நேம் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே இந்த டிஸ்கவுண்ட் வந்து அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ என் கூட இப்ப வந்து இந்த ஷாப்போடைய ஓனர் இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஸோ இந்த ஷாப் எவ்வளவு இயர்ஸா ரன் பண்ணிட்டு இது 1.5 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஷாப் உங்களுக்கு? அல்ஹம்துலில்லா நல்லா ஏத்து போயிட்டு இருக்குது. நல்லா போயிட்டு இருக்குங்களா? ஸோ இந்த ஷாப் ஸ்டார்ட் பண்ணப்ப எல்லாமே க்ரௌட் இருந்ததுங்களா? நல்லா இருந்துச்சு. அது நானும் என் ஃப்ரெண்டு தான் ஓபன் பண்ணது. ஆக்சுவலி இது வந்து என் ஃப்ரெண்டு ஷெஃப், 5-star ஹோட்டல் ஷெஃப். அவர் ஐடியா தான் இது எல்லாமே. அவர் பண்ணி அவருக்கு வேலை போயிட்டனால, வேலை இருந்துச்சுனால ஹோட்டலில் அவர் போயிட்டாங்க. அதனால தான் இப்போ நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இது. போடுறது கேப்சிகம், ஆனியன், ஒரு 5 விதமாக இது பண்ணிட்டு இருக்கோம். அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே மைனஸ் நம்ம தான் இது ப்ரிப்பேர் நம்ம தான் இது பண்ணுறது அது எல்லாமே. ஓகே ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணப்ப இந்த மாதிரி க்ரௌட் வரதுக்கு நீங்கள் என்ன ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணீங்க? ஓ, பை 2 கெட் 1 ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருந்தோம் ஸ்டார்டிங்கில். சரி ஓகே ப்ரோ, ஃபைன், தேங்க்ஸ் ஸோ மச். பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட ஓனர்கிட்டையுமே ரிவ்யூ கேட்டிருப்போம். ஸோ வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாட் ஐட்டம்லையுமே வந்து நல்லா ப்ரோட்டீனான சாட் ஐட்டம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் கேள்விப்படுறேன். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படக்குது இந்த ஷாப்புக்கு கிளம்பி வந்துருங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. சாட் ஐட்டம்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அப்படி மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் உங்கள் கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் தென் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணிடுங்க. டாடா, பை பை.